வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் ஆல்ரெடி பிரெக்னன்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, கருமுட்டைகளுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தி 2-3 கருமுட்டைகளை கூட நமக்கு வளர்த்து நல்ல ஆரோக்கியமான கருமுட்டைகளை தரக்கூடிய ஒரு லட்டு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நம்ம ஈஸியாக வீட்லேயே நம்மளே வந்து தயார் பண்ணிக்கலாம். இது எப்படி செய்கிறது, எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் எடுத்துக்கணும், என்ன பொருளாக ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க தோழி. ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். கருமுட்டையோட வளர்ச்சிக்கு தேவைப்படுகின்ற ஹார்மோன்ஸும் தேவைப்படுகின்ற ஊட்டச்சத்துக்களும் ஒரு பெண்ணினுடைய உடலில் நிறைவாக இருக்குது அப்படின்னாலே போதும், அந்த பெண்ணிற்கு கருமுட்டையோட வளர்ச்சி ரொம்பவே ஆரோக்கியமானதாக முழுசாக வந்து வளர்ந்து கரெக்டாக அந்த ஓவலேஷன் ஆகும்பொழுது நமக்கு வந்து கருமுட்டை வந்து வெளிவரும். ஸோ தேவையான ஊட்டச்சத்துக்கள் இல்லை, தேவையான ஹார்மோன்ஸ் இல்லை அப்படின்னும் பொழுது தான் கருமுட்டை வளர்ச்சியில் பாதிப்பும் ஓவலேஷன் ஆகிறதுல பிரச்சனையும் ஏற்பட்டு கர்ப்பம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஸோ நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் வந்து பார்த்தீங்க ஒரு ப்ராப்பரான ஃபாலிகுலர் க்ரோத்துக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். பூப்பெய்திய பெண்களில் இருந்து மெனோபாஸ் ஆகிற வரைக்குமே எல்லா பெண்களுமே இதை வந்து பயன்படுத்தலாம். அந்தளவுக்கு இந்த உருண்டைகள் வந்து நமக்கு நன்மையை வந்து கொடுக்கும். நிறைய பேருக்கு ஹேர் லாஸ் ரொம்ப இருக்கும், வெயிட் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம், அதாவது பெண்கள் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த உருண்டைகள் எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக அது சரி செய்யப்படும். ஸோ இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுகின்ற பொருள் வந்து வெள்ளை பூசணி அல்லது மஞ்சள் பூசணியோட விதைகள். பூசணி விதைகளில் வந்து அதிக அளவு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு கருமுட்டை நல்லா க்ரோத் ஆகணும், அதில் வந்து கரு பிடிச்சு வளர்கிற அளவுக்கு ஆரோக்கியமான கருமுட்டையாக இருக்கணும் அப்படின்னா அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக நமக்கு தேவைப்படுது. இது வந்து மீனெண்ணெய் மாத்திரைகள்லையும் இந்த மாதிரி விதைகள்லையும் அதிகமாக நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய ஹார்மோன்ஸை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கும் அதே சமயத்தில் எஃப்எஸ்எச்சோடைய அளவை அதிகரிக்கிறதுக்கும் இந்த பூசணி விதைகள் நமக்கு ரொம்பவே பயன்படும். ரொம்ப அதிகமாக இந்த கிராமப்புறங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா திருமணமான தம்பதிகளுக்கு அதிகமாக பூசணி விதைகளில் செய்யப்பட்ட பலகாரங்களை அதிகமாக கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா, பூசணி விதைகளை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்பொழுது பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகி அதே சமயத்தில் குழந்தை உருவாகிறதுக்கான சூழலை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூசணி விதையை எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆளி விதைகள் ஃப்ளாக்ஸிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதிக அளவில் இஸ்ட்ரஜனை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இந்த ஆளி விதைகள் ரொம்பவே முக்கியமானது. ஆளி விதைகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வரும்பொழுது கருமுட்டைகளில் வளர்ச்சியும் வந்து அதிகமாக இருக்கும். சிலருக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சாலும் அதில் வந்து ஓவலேஷன் ஆகாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் ப்ராப்பராக உங்களுக்கு எக்கு க்ரோத் ஆகி சரியான நேரத்தில் ஓவலேஷன் ஆகணும் அப்படின்னா ஆளி விதைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் ஈஸ்ட்ரஜனும் அதிகமாக நமக்கு கிடச்சிரும். அதே சமயத்தில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஃபோலிக் அமிலம், புரதச்சத்து எல்லாமே நமக்கு இதில் இயற்கையாகவே வந்து கிடச்சிரும். மூன்றாவது பொருள் நம்ம எடுத்துக்க வேண்டியது சாலியா விதைகள். இது வந்து எள்ளு மாதிரியே கொஞ்சம் சிகப்பு நிறத்தில் நமக்கு வந்து இருக்கும், குட்டி குட்டியாக வந்து இருக்கும். எல்லா நாட்டைகளிலேயும் ப்ரொவிஷன் ஸ்டோர்லேயும் வந்து ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடிய விதை தான். இதில் வந்து எக்கச்சக்கமான இரும்பு சத்து இருக்குது. நிறைய பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைமில் ரொம்ப பிளட் லாஸ் ஆகிடும். ஸோ இதனாலேயும் கூட அவங்களுக்கு வந்து கர்ப்பம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கலாம். இந்திய பெண்களுக்கு எப்போவுமே வந்து ஹீமோக்ளோபின் லெவல் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸோ பெண்கள் எப்போவுமே இந்த சாலியா விதைகளை பயன்படுத்துறது கர்ப்பமடைய முயற்சி பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ மூன்றாவதாக நம்ம இந்த சாலியா விதைகளை வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து இந்த மூணு விதைகள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் மெக்னீஷியம் இருக்குது. ஸோ நமக்கு குழந்தை உருவாகணும் அப்படின்னா மெக்னீஷிய சத்து நமக்கு தேவைப்படுது. இதை வந்து தனியாக வந்து மெடிசன்ஸ் மூலமாக எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி விதைகளை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது ப்ராப்பராக நமக்கு கிடைச்சிரும். இதற்கு கூடவே நம்ம சேர்க்கிற ஒரு பொருள் என்னென்னா ஏலக்காய். உங்களுடைய வாசனைக்கு ஏற்ற மாதிரி 2-3 ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் எதுக்காக நான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நறுமணத்திற்காகவும் அது மட்டும் இல்லாமல் ஏலக்காய்க்கு உடலில் எந்த இடத்துல, அதாவது உள் உறுப்புகளில் எந்த இடத்துல புண்கள் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இருக்கிறதுனால ஏலக்காயும் சேர்த்து இந்த மூன்று பொருட்களையும் லேசாக வானிலையில் நீங்கள் வந்து லேசாக வருங்க, ரொம்ப வறுபட்டுறக்கூடாது. லேசாக வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணி அதற்கு கூட நாட்டு சர்க்கரை
அல்லது பனங்கற்கண்டு, பனங்கற்பட்டி அல்லது தேன் சேர்த்து இதை வந்து உருண்டைகளை நீங்கள் வந்து பிடிச்சிடலாம். தினம் ஒரு உருண்டையிலேருந்து இரண்டு உருண்டை வரைக்கும் எடுத்துக்கலாம். எந்த நாள்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் முடிஞ்சு, அதாவது உங்களுக்கு 4 days சைக்கிளாக இருந்து 4 நாள் எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகும் அப்படின்னா 5வது நாள்லேருந்து எடுத்துக்கோங்க. 5 நாட்கள் வரைக்கும் பீரியட்ஸ் ஆகும் அப்படின்னா 6வது நாட்கள்லேருந்து எடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக உங்களுடைய ஓவுலேஷன் டே வரைக்கும் இதை வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து கருமுட்டையில் பயங்கரமான ஒரு வளர்ச்சியை வந்து இது வந்து கொடுக்கும். 1-2 கருமுட்டைகள் கூட வந்து வளர்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எனக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆகலை, எப்போவுமே வந்து கருமுட்டையில் வளர்ச்சியாக இருக்க மாட்டேங்குது, ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. கருமுட்டை வந்து வளருது, ஓவலேஷன் ஆகுது, ஆனால் வந்து கரு பிடிக்க மாட்டேங்குது, ஆரோக்கியமான கருமுட்டையாக இல்லை. இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த விதைகளை போதும், எல்லா பிரச்சனையுமே சரி செய்து சீக்கிரமே கரு உண்டாகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடியது. கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். நன்றி.